ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தி ஆஃபரிங். இந்த மூவியோட ரிவ்யூக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி ஆஃபரிங் 2023 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடூரமான பேயை ஒரு பதக்கத்துக்குள்ள அடக்கி தான் உடம்புக்குள்ள இறக்கி மந்திர கத்தியால குத்திக்கிட்டு ஒரு வயசானவர் இறந்து போயிடுறாரு. அவரோட உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த பேய் வெளியே வந்துருது. அந்த பேயினால அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ட்ராஜடி டிராமா ஏற்படுது, ஹீரோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஹீரோ ஒய்ஃபை காப்பாத்தினாரா, ஹீரோக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டீசென்ட் வாட்சான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா, தமிழ் அப்படிங்க நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங்கோட இருந்துச்சு. ரெண்டாவது ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸாக இதில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்கில் எதுவுமே குறைசல முடியாத அளவுக்கு டீசெண்டாக இருக்குங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பக்கம் நீங்களே நோட் பண்ணுவீங்க. தேர்ட் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன், ஹாலிவுட் ஹாரர் ஸ்டோரியை பர்ஃபெக்டாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இது இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாகவும் ப்ரெடிக்டபிளாகவும் தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் டே அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லை. ஸ்லோ பண்ண த்ரில்லர் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால வாட்சபிள் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். எந்த ஒரு அடல் கண்டமும் இல்லை. ஜம்ஸ்கேரி சீன்ஸ் தான் இந்த மூவியோட மிகப்பெரிய ஹைலைட்டாகவே அமைஞ்சிருக்கு. விஎஃப்எக்ஸ், எடிட்டிங் ஒர்க், சினிமோகிராஃபி எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிறைய சென்ஸ் எலிவேட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. அந்த ஒரே ஒரு ஃபோனல் ஹோம்குள்ளேயே ஒட்டுமொத்த படத்தையுமே எடுத்து முடிச்சிருப்பாங்க. சூப்பராக இம்ப்ரெசிவான விஷுவல்ஸோட கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய ட்ராவக்ஸ் பார்த்துலாம் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி தான் சொல்லுவோம், ரொம்ப சிம்பிளான அவுடேட்டடான ஹாரர் ட்ராமாவை தான் எடுத்து நரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக நியூவாக எதுவுமே இல்லாமல் போனது ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்டை தரும். டைம் இருந்தால் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டீசென்ட் வாட்சான ஒரு ஆவரேஜ் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் தி ஆஃபரிங். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோனு கேட்டிங்கன்னா, 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பாய், சி யூ அண்ட் லவ் யூ வெல்.